கைதி படத்துல ஒரு டயலாக் வருமே, உன் பசி தீர்ந்த பிறகு நீ சாப்பிடுற ஒவ்வொரு இட்லியும் இன்னொருத்தவனோடதுன்ட்டு. இந்த ஒன்லைனரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு டைரக்டர்கிட்ட சொன்னா, அவரு தி பிளாட்ஃபார்ம்னு ஒரு படத்தை 2019 கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சார். இதே ஒன்லைனர் தான். படம் வேற லெவல்ல பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. இப்போ அதுக்கு பிறகு ரெண்டாவது பாகத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. சுட சுட நாமளும் சுட சுடவே இப்ப பேசிடுறோம். த பிளாட்ஃபார்ம் முதல் பாகத்துக்கும் ரெண்டாவது பாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த ரெண்டாவது பாகத்தை பார்க்கலாம். தரமா இருக்கும், ரத்த கலரியா இருக்கும், ஏதோ சொல்ல வர்றாப்புல தோணும். ஆனா படம் முடிஞ்ச பிறகு என்னத்தை சொல்ல வந்தாங்க அப்படின்னு நமக்கு குழப்பமாகவும் இருக்கும். அப்படி என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே மொட்டையா ஒருத்தர் குண்டா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு பீசானா ரொம்ப பிடிக்குமா, ஏதோ இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அவரை இன்டர்வியூ பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சோறு, சம்மதமானவங்க கேட்க இவன் ஜம்மதம்ங்கிறான். அந்த ஒரு வேளை நீ கேட்கறத கொடுப்போங்கிறாங்க. பீசா வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். நோட் பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் ஒரு வெள்ள குறுந்தாடி ஒருத்தர், அவருக்கு ஏதோ பிடிக்குங்கிறாப்ல. அப்புறம் வெள்ள முடிக்காரி, இன்னொருத்தர் மூஞ்சி முழுக்க தாடியா இருக்கும், அவருக்கு இறால்னா ரொம்ப பிடிக்குமா. இப்படி பல பேரு அந்த ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சோறுங்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இங்க வராங்க. அந்த ஒருவேளை அவங்களுக்கு வேண்டியதை கம்பெனி கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு இங்கேயும் வந்தாங்க. இது ஃப்ளோர் ஃப்ளோரா போய்கிட்டே இருக்கும். இந்த மொட்டையா இருக்கிறவர் 24th ஃப்ளோர்ல இருக்கிறார். பொதுவா ஃப்ளோர் கணக்குனா நாம கீழ இருந்து தானே மேல போவோம். தரைத்தளத்தை கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம். முதல் தளத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடுத்து ரெண்டாவது மாடி, அடுத்து மூணாவது மாடின்னு போவோம்ல, அங்க கொஞ்சம் உல்டாவா தான் வரும். பில்டிங்கோட டாப் மொட்டை மாடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ளோர் தான் ஒன்னு வாங்க. அப்புறம் கீழே வர்றது 2, 3, 4 அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அந்த உல்டா கணக்கின்படி இவங்க இருக்கிறது 24th மாடி. இவருக்கு பிடிச்ச அந்த பீசா இன்னைக்கு வந்து இதுதான் முதல் நாள். முதல் நாள்லயே பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. 21st மாடியில இருந்தவங்க 24th மாடியில இருக்கிற இந்த மொட்டையா இருக்கிறவருக்கு பிடிச்ச பீசாவை கண்ணா பின்னான் அதுல இருந்த சிக்கனு அங்கங்க லோடு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ரொட்டியை தவிர மீது எல்லாத்தையுமே பீசால தின்னு நக்கல் பண்ணிருக்கிறானுங்க. இவருக்கு பயங்கர கோவம் வருது, தனக்கு வர வேண்டிய பீசா வரலையேன்னு. இவரு ஜெயில இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாப்ல. எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னு தெரியுமா, தான் அப்பா அம்மா இவன் எதிர்பார்க்கிற பீசாவை அன்னைக்கு கொடுக்கல. காண்டானவரு அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது தீய கொளுத்தி விட்டாப்ல, மொத்தமா பத்தி எரிஞ்சிருக்கு, பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு கோவம் வரும். இன்னைக்கும் கோவம் வருது. அங்க சிக்கன் விங்ஸ் இருக்கும், அது வேற யாருக்கோ பிடிச்ச ஐட்டம். அதை எடுத்து சாப்பிட போக மேல இருக்கிற ரெண்டு பேரு அவங்கள லாயல்டிஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. விசுவாச சாப்பாடு மொத்தமா மேல தயாரிச்சு கீழே அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே கீழே ஒவ்வொரு மாடியா இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் சில நிமிடங்கள் மட்டும்தான் நிக்கும். அதுக்குள்ள வேண்டியதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கம்பெனி சொல்லி இருக்குது. ஆனா உள்ள இருக்கிறவங்க அவங்கவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை மட்டும்தான் அவங்க சாப்பிடணும், மத்தவங்களோட பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு இவங்களா அவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தை தான் இப்போ ஒருத்தவன் தவறிட்டான். எவன், இந்த 21st மாடியை சேர்ந்தவன். அதுல காண்டானவர் இஷ்டத்துக்கு நான் விங்ஸ் சாப்பிட போறேன்னு சொல்ல, இல்லப்பா அவசரப்படாத, இந்த மாதிரி எல்லாரும் தப்பு தப்பா ஒழுக்கம் இல்லாம பண்ணோம்னா அப்புறம் எல்லாமே கேஆஸ் ஆயிடும், கலவரம் ஆயிடும். மேல இருக்கிற நாமளே இவ்வளவு கூத்து பண்ணா கீழே போக 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 கடைசி மாடியில் இருக்கிறவனுக்கும் ஒரு வேளை சோறு கிடைக்கணுமா இல்லையா, அதை மேல இருக்கிற நம்ம யாராவது இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம்னா கீழே கிடக்கிறவங்க பட்னியா கிடப்பாங்க. அவங்க நிலைமை நீங்க நினைச்சுப்பாரு. இன்னைக்கு பீசா கிடைக்கல என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு மேல இருந்து அந்த விசுவாசிகள் பேசுறாங்க. அப்ப எதுக்க ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் நினைக்கிறேன். அவங்க அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இல்ல எக்ஸ் ஹஸ்பண்டான்னு தெரியல, எக்ஸ்னு மொட்டையா சொல்றாங்க. அந்த எக்ஸ் பண்ற உருண்டை ஏதோ பிடிக்குமா, அந்த உருண்டை கரெக்டா அவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. உனக்கு என்னமா, நீ கேட்ட உருண்டை வந்துருச்சு, எனக்கு இல்ல பீசா, ஏன் பீசாவில் எவனோ கை வச்சுட்டான்னு அவர் கோவப்பட, வேணும்னா கேளியா தர்றையா, இந்த உருண்டைன்னு ஒரு உருண்டையை தூக்கி போடுறாங்க. வாண்டடாவே இதை சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. பரவாயில்ல இந்த அம்மா விட்டு கொடுக்குதே, நாமளும் சரி முத நாள் தானே விட்டு கொடுக்கலாமேனு முடிவு பண்ணி ஒண்ணும் பண்ணாம விட்டுறாரு. அடுத்து அடுத்த மாடிக்கு சாப்பாடெல்லாம் கீழே இறங்குது. அவரோட முதுகுல கொஞ்சம் முடி இருக்குங்க, அது ரொம்ப வினோதமா இருக்குது. அந்த முடியை ஷேவ் பண்றதுக்காக இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாப்ல, ஆனா அவரால் ஷேவ் பண்ண முடியல, எட்டல. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்கிற. திடுத்துப்புடு பார்த்தா 44th மாடின்னு சவுண்டு கேக்குதுங்க. 44th மாடியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனுமே வரல. திடீர்னு ரெட் கலர்ல ஏதோ பளிச்சு பளிச்சுன்னு எரியுது. என்ன நடக்குதுன்னு நம்ம முட்டையும் விசாரிப்பாப்ல. மேல இருக்கிற விசுவாசிகளோ, இங்க பாரு உன் பீசாவை ஒருத்தவன் இன்னைக்கு நாசப்படுத்தினால, அவன் எத்தனாவது மாடி, 21st மாடி, 19th 20th மாடியில் இருக்கிற நம்ம விசுவாசிங்க உன்னோட பீசாவை நாளைக்கு காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி 44th மாடிக்கு மேல இருக்கிற 42, 43 மாடிகள் இருக்கிற விசுவாசிகள் 44 இருந்து ஏன் கம்யூனிகேஷன் வரலங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை ஒரு சட்ட தராம கடைபிடிக்கிறதுனாலதான் இத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, இந்த மாதிரி எத்தனை லெவல் இருக்கு, எத்தனை மாடிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, டோட்டலா மொட்டை மாடியில இருந்து 1, 2, 3 கவுண்ட் பண்ணிட்டு கீழே
வந்தா 44வது மாடி வரைக்கும் தான் ஃபுட் வந்திருக்கு, கம்யூனிகேஷன் வந்திருக்கு. 45வது மாடியில இருந்து கீழே கிட்டத்தட்ட மொத்தமா 330 மாடிகள் இருக்கிறான். சோ 45, 46, 47 கீழே 100 கணக்கில் இருக்கிற மாடிகள் அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கல. ஒரு காலம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா விளைவுகள் மோசமாயிடும். அதை செக் பண்றதுக்கு நம்ம விசுவாசிகள் முயற்சி பண்ணுவாங்கன்னு எடுத்து சொல்றாப்ல மேல இருக்கிறவர். டோட்டலா 333 மாடிகள் இருக்குதான். அட பாவிகளா. அதே மாதிரி இவங்க ஒரு சட்டம்னு ஒரு ஒழுங்க பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது இருக்கிற எல்லா பேருக்குமே தெரியப்படுத்தணும். 1வது மாடியில இருந்து கீழே இருக்கிற 333வது மாடி வரைக்கும் கம்யூனிகேஷன் போகணும். அது கூட மேல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கீழே கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணிக்கிட்டே போனாதான் கடைசி ஆள் வரைக்கும் கம்யூனிகேஷன் போகும். இல்லைனா இவங்க சட்டத்தை என்ன கொண்டு வர்றாங்க, அதுல என்ன மாற்றத்தை கொண்டு வர்றாங்க எதுவுமே மத்தவங்களுக்கு தெரியாம போயிடும். சோ கம்யூனிகேஷனும் முக்கியம். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ கீழே இருந்து ஒரு அதிர்வு சத்தம் கேக்குது. மேல இருக்கிற விசுவாசிகளோ ஏய் பள்ளத்தை விட்டு தள்ளி நில்லுன்னு சொன்னா ஏப்பா உங்க சட்டப்படி அது உந்தப்பா அப்படின்னு நக்கல் பண்ணுவான். அப்போ ஓஎஸ்டோ சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா 333 மாடிகளுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் மெதுவா அந்த சாப்பாடு தட்டு போச்சு இல்ல, அது திரும்ப மேல ஏறும்போது மின்னல் வேகத்துல எவ்வளவு வேகமா சரட்டன் மேல ஏறுதுன்னு பாருங்க. இந்த பீரியட்ல யாராவது பள்ளத்து பக்கம் எட்டி பார்த்தாங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சிடும். நம்ம மொட்டையன இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சதே பேரண்ட்ஸ் தான். ஏன்னா பேரண்ட்ஸையே தெரியாதனமா எரிக்கணும்னு அவர் நினைச்சாருல, அதான் பயந்துகிட்டு இங்க அமுச்சு வச்சுட்டாங்க போல தெரியுது. இப்போ சாப்பாடு இறங்கி வருது, 21வது மாடியில நிக்குது. அங்கதான் அந்த பீசாவை நாஸ்தி பண்ற குரூப் இருக்கானுங்க. அந்த இடத்துலதான் ஏதோ சண்டை நடக்கிற சத்தம் கேக்குது. கீழே இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க மேல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. 21 பிளாட்ஃபார்ம்லயே அந்த பயல்களை அடிச்சு ஒடுக்கி இருக்கணும். ஆனா இப்போ அதுக்கு அடுத்த ஃபுளோரான 22வது பிளாட்ஃபார்ம்ல சாப்பாடு வந்து நிக்குது. இன்னும் அங்க சண்டை தொடருது. ஒரு கால் அங்கேயும் சண்டை முடிவுக்கு வரலனா அதன் பிறகு அந்த விசுவாசிகள் இருக்கிறாங்கல்ல 23வது மாடி, அவங்க முயற்சி பண்ணுவோம், இதுதான் எங்களுக்குள்ள நாங்க வகுத்துக்கிட்ட சட்டம் சொல்லி காத்துட்டு இருக்காங்க. ஒரு கால் 23வது பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு முடிவுக்கு வரலன்னா அடுத்து 24வது பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம ஹீரோயினும் அந்த மொட்டையனும் இருக்கிறாங்க. அங்க அந்த சண்டை தொடரும். மேல இருக்கிறவங்க ஏதோ கம்பி மாதிரி ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு தயாரா காத்துட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் சண்டையில இறங்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் படுத்து கிடந்த அந்த கட்டில உடைச்சு கம்பியை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற ஹீரோயின். நம்ம மொட்டையனோ எப்பா பீசாக்காக எதுக்குப்பா இவ்வளவு சண்டை, என் பீசாவே வேணாம் நீங்க வச்சுக்கங்க சண்டைப்படலாம். ஆனா கம்பெனி சட்டம் மாறாது. கம்பெனியில ஒரு சட்டம் உண்டு, என்னன்னா உங்களோட பிளாட்ஃபார்ம்ல சாப்பாடு வந்து நிக்கும் போது உங்களுக்கு கொடுக்கற அந்த 2 நிமிஷம் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 2 நிமிஷத்துல வேண்டியதை நீங்க சாப்பிட்டுறணும். சாப்பாடெல்லாம் எடுத்து உங்களோட பிளாட்ஃபார்ம்ல உங்க கட்டில் மேல வச்சுக்கிட்டு பொறுமையா சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சா சட்டப்படி தப்பு. அந்த மாதிரி சாப்பாடு உங்களோட பிளாட்ஃபார்ம்ல எங்கேயாவது இருக்கிறது தெரிய வந்ததுன்னா உங்க பிளாட்ஃபார்மையே எரிச்சிருவாங்க. அவங்க அவங்க என்ன நான் சொல்றேன் அது யாரு என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்ப கூட பாருங்க மேல இருந்த அந்த விசுவாசிகளோட ஃபுளோர், அங்க நடந்த சண்டையில சாப்பாடு அங்கங்க சதறி கிடக்கும் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல. அதையெல்லாம் அந்த அம்மா வேக வேகமா தள்ளிவிட பாக்குது. ஏன்னா அப்படி தள்ளி விடலன்னா என்ன நடக்கிறோம் அவங்களுக்கு தெரியும். அடுத்து நெருப்பு தான், மொத்தமா எரிச்சு விட்டாங்க, எரிஞ்சு போத்துனவ விழுவா பாவம். ஆனாலும் சண்டை தொடருது. 21வது மாடியை சேர்ந்த ஒருத்தன் அந்த விசுவாசியை போட்டு அடிக்கிறான். 23வது மாடியை சேர்ந்தவன இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அடிக்க போனா அவங்களையும் அச்சு தள்ளி விடுறான். அப்பதான் அந்த விசுவாசி, நம்மளோட ஃபுளோர்ல ஒரு பருக்க கூட இருக்க கூடாது, அப்படி இருந்துச்சுனா இந்த ஃபுளோரையே எரிச்சு விட்டுருவாங்க, எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க உள்ள தள்ளுங்கன்னு சொல்ல உள்ளன எல்லாரும் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த 21வது மாடியை சேர்ந்தவன ஒரு வழியா அடிச்சு தள்ளிட்டாங்க, சாப்பாட்டையும் கீழே தள்ளி விட்டுட்டாங்க. எரிஞ்சு போன அந்த அம்மாவை அவங்க ஃபுளோர்லயே தான் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு போர்வையை சுத்தி அந்த அம்மாவை வச்சிருக்காங்க. இந்த ஃபுளோரை யாரும் எரிக்கல. அப்ப என்ன அர்த்தம், இங்க சாப்பாடு எதுவும் மிச்சம் இல்ல, சாப்பாடெல்லாம் கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 21வது மாடியை சேர்ந்தவன கைய கட்டி போட்டு வைக்கிறான் அந்த விசுவாசி 23வது மாடியை சேர்ந்தவன். இந்த சண்டையில சாப்பாடெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, யாருமே இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட போறது இல்ல. 20வது மாடி வரைக்கும் மேல இருந்து 20வது மாடி வரைக்கும் கரெக்டா சாப்பாடு வந்திருக்கு. 21வது மாடியில அந்த பீசாவை எடுக்க போய் அதை தடுக்க போய் விசுவாசிகள் இவ்வளவு பெரிய கூத்தாய் போச்சு. இங்க மொட்டையனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நேத்தே வேற எந்த ஒரு ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது, அடுத்தவனோட சாப்பாட நீ சாப்பிடக்கூடாதுன்னு மேல இருந்து சொன்னதுனால மொட்டையை வேற எதுவும் சாப்பிடல. நம்ம ஹீரோயின் கொடுத்த ஒரு உருண்டையை மட்டும் தான் சாப்பிட்டான். விரும்பி கொடுக்கறத யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு நடந்த அந்த சண்டையில இன்னைக்கு
சாப்பிடாம போயாச்சு. ரெண்டு நாள் பட்னி. என் முன்னாடி நேற்று எவ்வளவு சாப்பாடு இருந்தது, பிடிச்சதா சாப்பிடக்கூடிய அந்த சுதந்திரத்தை எனக்கு நீ கொடுத்துருந்தா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல இல்ல, எதா சுதந்திரம் நினைக்கிற, இஷ்டத்துக்கு பிடிச்சதையெல்லாம் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி தின்றதுக்கு பேர் சுதந்திரமா அப்படின்னு அந்த விசுவாசி கேட்பான். அதற்கு பேர் சுதந்திரமே கிடையாதுங்கிற. இந்த பக்கம் கூட இருந்த அந்த லேடி விசுவாசி அவங்க பாவம் இறந்துட்டாங்களாம். இந்த பயலுக்கு அவ்வளவு கோபம் வரும், மொட்டையெல்லாம் ஆறுதல் சொல்லுவாப்ல. ஹீரோயின் கேட்பாங்க, சரி கட்டி போட்டு வச்சிருக்கிறமே இந்த பயல என்ன பண்றதுன்னு, அதை நான் பாத்துக்கிறேங்கிற அந்த விசுவாசி. அவன் என்ன பண்ண போறானா, கட்டி போட்டாதவனை கூட்டிக்கிட்டு அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு அவன் போவானா, யாரோ அனுபவக்காரர்களை பாக்குற வரைக்கும் போவானா. யார் அந்த அனுபவக்காரர்கள் கேட்டா, அவங்க தான் தி மாஸ்டரை நேர்ல பார்த்த ஆட்களா. யார் அந்த தி மாஸ்டர், யார் அந்த மாஸ்டர் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்லையும் உயிர் வாழ்வது எப்படின்னு ஒழுக்கத்தை மித்த எல்லாருக்கும் கத்து கொடுத்தவர். இதுதான் விதிமுறை, இதுதான் கண்டிஷன், இதுதான் சட்டம், இதை ஃபாலோ பண்ணணும்னு இதையெல்லாம் வகுத்தது அவர் தானா. அவரை மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, சில பேரு கடவுள்னே கூப்பிடுறாங்க. அவரை பார்த்த அந்த அனுபவக்காரர்கிட்ட போய் கேட்டா அவங்க மூலமா நமக்கு ஏதாவது இவனை என்ன பண்ணலாங்கிற விட தெரியலாம்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் கட்டுக்கதைங்கிறாப்ல மொட்டையன் சொல்ற, நீ சொல்ற அந்த மாஸ்டருங்கிறவரு உயிரோட இருக்காரோ இல்லையோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல பேசுற மொட்டை. கதை உண்மையா இருந்து அவரு இறந்து போயிருக்கலாம், இல்ல கதையே பொய்யா இருக்கலாம், தெரியல. இப்படி விலக்கி பேசிக்கிட்டு இருந்தா படம் வரும், 1.5 மணி நேர படம் தான். ஆனா நான் பேசுறது 2 மணி நேரத்துக்கு பேசுவேன் போல தெரியுது, அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு படம் முழுக்க. அப்புறம் அந்த விசுவாசி தான் அந்த மாஸ்டர். மாஸ்டர்னா யாரு, தமிழ்ல குருஜி. அந்த குருஜியை பத்தி எடுத்து சொல்றாரு. இவன் இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் வந்திருக்கு குருஜி கிட்ட இருந்து. குருஜியை பத்தி பல பேர் பேசியிருக்கிறாங்க. குருஜி கீழ்த்தளத்துல எங்கேயோ மாட்டிக்கிட்டாப்ல. 1 மாசத்துக்கு அவருக்கு சாப்பாடே கிடைக்கலையா. 1 மாசம் சாப்பாடு இல்லாம முழுக்க முழுக்க தியானத்துல அமைதியா இருந்து 1 மாசம் பட்னி கிடந்து அவர் சாகலையா. 1 மாசத்துக்கு 1 தடவை உங்களோட மாடிய மாத்தி விட்டுருவாங்க. 333 மாடிகள்ல நீங்க எந்த மாடியில வேணாலும் போய் மாட்டலாம். மேல் மாடியில மாட்டினீங்கன்னா வசதி நல்லா சாப்பிடலாம், கீழ் மாடியில மாட்டினீங்கன்னா மாட்டீங்க அவ்வளவுதான், சோறு கிடைக்காது. ஏற்கனவே 1 மாசம் சாப்பிடாம கிடந்த நம்ம குருஜி அடுத்த மாசம் வேற பிளாட்ஃபார்முக்கு மாத்தும் போது அந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் கீழே போயிடுச்சு. அப்ப அவருக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லையா. ஏற்கனவே 1 மாசம் பட்டினியா கிடந்தார். அப்படி இருந்த குருஜி அப்ப என்ன பண்ணார்னா, தன்னோட தொடக்கரிய தான் தொடைய தானே அறுத்து அந்த கரியை அவர் சாப்பிட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த கரியை தனக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணிருக்கிறார், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு. அதன் பிறகுதான் அவரை எல்லாரும் குருஜியா மதிக்கவே ஆரம்பிச்சாங்களாம். அதன் பிறகுதான் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லாரும் ஒருவேளை சோறு சாப்பிடலாம், அதுக்கு என்ன பண்ணணும்னு விதிமுறைகளை அவங்க வகுத்திருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் இந்த விசுவாசி எடுத்து சொல்றான். இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொன்னா இதையெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம மொட்டையனோ நீ என்ன வேணாலும் பேசிட்டு, நான் 2 நாளா சோறு தின்னாம இருக்கிறேன், எனக்கு என் பீசா கிடைச்சே ஆகணும்னு இன்னும் டென்ஷன் ஆகிறாப்ல. அன்னைக்கு ஃபுல்லா அதே பிளாட்ஃபார்ம்ல இவங்க 3 பேர் இருக்காங்க. மொட்டை என்ன சொல்றானா, அந்த எரிஞ்சு போய் செத்து கிடக்குற அந்த பொண்ணை வெட்டி நாமளும் சாப்பிட்டுட்டு கீழ இருக்கிற ஆட்களுக்கு ஏன் அவளை அவளோட பாடியை நாம ஷேர் பண்ண கூடாதுன்ற, இல்ல என்னைக்கு அவர் அவரோட தொடக்கரிய வெட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணாரோ அதுதான் கடைசியா மனித கறியை எல்லாரும் சாப்பிட்டு, அதன் பிறகு எல்லாரும் கிடைக்கிற அந்த சாப்பாடை நல்லபடியா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனித கறி தடை செய்யப்பட்டு விட்டதான், இல்லனா யார் வேணாலும் கூட இருக்கிற ஆளை அடிச்சு கொண்டு அவங்க கறியை சாப்பிடலாம்ல. மனித கறி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, அட என்னங்கடா நீங்க தினம் தினம் ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த அடுத்த நிபந்தனைகள் என்னங்கறத சொல்லவே செய்றீங்க, புது புது நிபந்தனைகளா இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் நொந்துக்கிறாரு மொட்டையன். அப்புறம் அந்த பாடியை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாருங்க. அத்தனை மாடுகளையும் கடந்து கடைசியா கீழே வந்து விழுகிறத நமக்கு லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அப்படி கீழே வந்து விழுந்ததுமே கண்ட மாணிக்க ஏதோ ஒண்ணு ஓடி ஓடி அதை எல்லாத்தையும் பறக்குது, செதறன அந்த உடல் பாகங்களை. சாப்பிடறதுக்கா என்னன்னு தெரியல, நாயா இல்ல மனுஷிக்குதான் அப்படி ஜாம்பி மாதிரி மாறி கிடக்குறாங்க நமக்கு தெரியல. அடுத்த நாள் சாப்பாடு வருதுங்க, இன்னைக்கு 24வது மாடிக்கு வருது. இந்த தடவை பீசாவை யாரும் தொடல, கரெக்டா இவனுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஹீரோயினுக்கு உருண்டை, அந்த விசுவாசிக்கு பர்கர். 3 பேரும் பிடிச்ச அவங்கவங்க ஐட்டத்தை நல்லபடியா சாப்பிட்டு இருக்காங்க. அங்க அந்த 21வது மாடியை சேர்ந்தவன் கட்டப்பட்டு கிடக்குறான்ல, அவனை நம்ம மொட்டையன் டீஸ் பண்றாப்ல, வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்றாப்ல. வாயையும் ஜேத்தவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் செலக்டிவா சில டிஷ் ஐட்டங்களை மட்டும் எடுத்து இங்கேயோ கொட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் குப்பை கொட்டுற இடத்துல கொட்டுறான். இந்த இவன் கொட்டின இந்த ஐட்டங்கள் எல்லாம் நேத்து நடந்த சண்டையில இறந்து போனாங்கல்ல அவங்க சாப்பிட வேண்டிய ஐட்டம். ஏப்பா கொட்டுற, நம்ம சாப்பிடலாமேனு மொட்டையன் கேட்டா, இல்ல அதான் செத்து போயிட்டாங்களே அவங்க சாப்பாடை எடுத்து நம்ம சாப்பிடலாமேனு நாம 3 பேர் சாப்பிட்டா அது மத்தவங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடும். ஒருத்தருக்கு நிறையவும் இன்னொருத்தவருக்கு கம்மியாவும் கொடுக்கறது பாகுபாட உருவாக்கும், அதனால அதுவும் தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட ஃபுட் இப்படி வர்ற பட்சத்துல அதையெல்லாம் எடுத்து நாங்க குப்பையில கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்கிறான். குப்பைக்குன்னு சொல்லி குப்பை தொட்டி எல்லாம் இருக்காது, அதுவும் லிப்ட் மாதிரி ஒரு பெரிய பள்ளமா இருக்கும். 24வது மாடியில இவங்க கொட்டுறாங்கல்ல அது லிப்ட் மாதிரி கீழே போய்கிட்டே இருக்கும். எந்த மாடியில யாரு கொட்டினாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த 333வது மாடி கீழே இருக்கும்ல, அதையும் தாண்டி அதுக்கு கீழே போய் விழும் குப்பைகள் எல்லாம். அப்புறம் நம்ம விசுவாசி, இங்க பாருப்பா நான் அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போனாலும் போயிடுவேன், நான் இல்லைனாலும் உங்களோட கடமை இது. இறந்து போனவர்களோட சாப்பாடு இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நிற்கும் போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, இல்ல 1 ஆப்ஷன் இருக்குது வேணா.
உங்க சாப்பாட்டுக்கு பதிலா அவங்க சாப்பாடை நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சாப்பாடை அப்ப குப்பையில கொட்டிட்டு அவங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்டுக்கலாம், அது அலவுடு. உங்க சாப்பாடையும் சாப்பிட்டு அவங்க சாப்பாடையும் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா அது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்றான். சொல்லிட்டு இவரு அந்த கட்டி போட்டிருக்கவனை கூப்பிட்டுட்டு கீழே கிளம்பிடுறாப்ல. அதுக்கு அடுத்த நாள் இவங்களுக்கு கரெக்டா சாப்பாடு வருது, கரெக்டா பீஸா எடுத்து சாப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த நாளும் கரெக்டா பீஸா வருது, அதுக்கு அடுத்த நாளும் கரெக்டா வருது, கரெக்டா சாப்பிட்டு இருக்காங்க. எப்பவுமே அந்த செத்துப்பழவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபுட்டை இவ தான் கொண்டு போய் கொட்டுவா. ஆனா இவன் அவங்க சாப்பாடை நாம சாப்பிட்டா என்னன்னு நாம மொட்டையை யோசிக்கிறான். திரும்பி பாக்குறதுக்குள்ள சில சமயம் சாப்பிட்டுறான். கேட்டா மேல இருக்கிறவர் சாப்பிட்டுருப்பாருன்னு கையாட்டுவான். அப்படியே நாட்கள் போகுதுங்க. முதுகுல இருக்கிற அந்த முடியை ஷேவ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்தால இந்த மாதிரி ஒரு நாள் ஹெல்ப்புக்கு ஷேவ் பண்ணி விடும். அவரும் அவர் சாப்பிடுற பீஸாவை கொஞ்சம் இவளுக்கு ஒரு கடி கடிக்கிறதுக்கு கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இன்னைக்கு இந்த மாசத்தோட முடிவு நாள், கடைசி நாள். இந்த நாளைக்கு பிறகு இவங்களை எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் மாத்தி விட்டுருவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல அவ அந்த கறிக்கட்டையை வச்சு மலரும் நினைவுகளை எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருக்கா. நம்ம மொட்டையங்கிட்ட நீ ஏதாவது வரையறியா அப்படின்னு கேட்டா அவன் என்னத்தை வரையன்னு சொல்லிவிட்டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னு போடுறான். ஆக்சுவலா இவர் ஒரு கணித மேதையா. எல்லாரும் இவரோட உருவத்தை பார்த்து இவர் ஒரு முட்டாள் நினைச்சாங்க. ஆனா கணக்குல இவர் ஒரு புலி. ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா இமேஜினரி நம்பரா, கற்பனையான எண்ணாது. இமேஜினேஷனை நான் எப்பவுமே எந்த காலத்திலயும் நம்புனதே கிடையாது. பிசிக்கலா பார்க்க முடியாத ஒரு கற்பனையை நம்ப சொல்லி இந்த கணக்கு எனக்கு சொல்லிச்சு. அந்த மாதிரி கணக்கே வேண்டான்னு உதறிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாப்ல. குடும்பத்தை பத்தி, பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி விசாரிச்சா அவர் எதுவுமே சொல்லாம சோகமா போய் படுத்துக்கிறார். ஆமா, உன் குடும்பத்தை பத்தி நீ சொல்ல அப்படின்னு கேட்க இந்த அம்மா ஏன் வந்துச்சு, யார் சேர்த்து விட்டாங்க அப்படிங்கறது கிளாரிட்டி கொடுக்கல. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் இவ சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. நான் என்னவே மன்னிக்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றேன். அப்ப என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டிருப்பாங்களோ, நான் என்னையவே மன்னிச்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன்னு இவ சொல்லியிருப்பாளோ, எல்லாம் கற்பனை தான். நிறைய விஷயத்த கேள்விக்குறியோட தான் விட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு சாப்பாடு கீழே 175th பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போயிருக்குங்க. 175th மாடி வரைக்கும் கீழே போயிருக்குது. எல்லா பேரும் அதை கொண்டாடுறாங்க. வாயா டான்ஸ் ஆடலாம்னு அந்த மொட்டையனை டான்ஸுக்கு கூப்பிட்டு இவளும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு தான் கடைசி நாள், 30th நாள். அடுத்த நாள் அடுத்த மாசத்துக்கான முதல் நாள். முழிச்சு பார்க்கும்போது அவங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க. இவங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறது எங்க தெரியுமா? புதுசா மாறின இடம், 180th மாடி, 180th பிளாட்ஃபார்ம். அட பாவிகளா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க, நீங்க சாப்பிடுற ஐட்டம் என்னன்னு கேட்பாங்க. அப்படிதான் விசாரிச்சுக்கிறாங்க. மொட்டையனுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. மொட்டையன் பயங்கர பயத்துல இருக்கிற. நம்மளோட சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 175th மாடி வரைக்கும் வந்த சாப்பாடு இன்னும் ஒரு 5 மாடி கீழே இறங்குச்சுன்னா நம்மளோட 180 பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். நாம நம்பிக்கையோட காத்திருக்கணும்னு பேசுவா. அப்புறம் மேல பார்த்து வேற ஏதாவது மேல இருந்து நியூஸ் வந்திருக்கான்னு கேட்டா கம்யூனிகேஷன் 169th மாடியில கட்ட ஆயிடுச்சா. அதுக்கு மேல மொதல் மாடியில இருந்து 169th மாடி வரைக்கும் மேல இருக்கிற மாடிகள்ல எந்த அப்டேட்டுமே இவங்களுக்கு கிடைக்கல. இவங்களோட மாடிக்கும் கீழே 181th மாடியில ஒருத்தன் பைத்திய மாதிரி சுத்தி திரியறான். விதிமுறைகள் தான் முக்கியம், சட்டம் தான் முக்கியம், சட்டம் எல்லாத்துக்குமானது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பான். இவன் கீழே அந்த பெணாத்திக்கிட்டு இருக்கனால பைத்திய மாதிரி அவன் போட மாசம் இருந்த பிளாட்ஃபார்மோட நம்பர் 169. கிட்டத்தட்ட 25 அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு இல்லாம இருக்கிறான். அப்புறம் இந்த மாசம் 181க்குன்னு சொல்லி இன்னும் கீழே போட்டானுங்க. அதனாலதான் பைத்தியம் ஆயிட்டா போல தெரியுது பாவம். நிறைய புது ஆட்கள் வந்திருக்காங்க போல மேல இருக்கிறவங்க எல்லாம் அடி சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா வந்தவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி மொட்டையா வருத்தப்படுறாரு. நாமளும் புதுசா வந்தவங்க தான். நாம 24th மாடியில் இருக்கும்போது நாம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதானு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இல்ல, சட்டத்தை மதிக்கிறத மட்டும்தான் 24th மாடியில இருந்து நாம கத்துக்கிட்டோம், சட்டத்தை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணலங்கிறாரு மொட்டையா. அடுத்த நாளும் பார்த்தா சாப்பாடு வரல. அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தாலும் சாப்பாடு வரல, வெறும் பாத்திரம் தான் வருது. அதுக்கு அடுத்த நாளும் பாத்திரம் தான் வருது. நாளாக பட்னியா கிடக்குறாங்க பாவம். மொட்டையரால பாவம் சாப்பிடாம பட்னியா ரொம்ப நாள் கிடக்க முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஃபீல் பண்றாரு, வாந்தி எடுக்கிறாரு மனுஷன். இவங்க தான் ஆறுதல அவரை படுக்க வைக்கிறாங்க. யாரு? நம்ம ஹீரோயின். அப்புறம் மேல இருந்து செய்தி வருது. நல்ல செய்தி தான். இவங்க இருக்கிறது 180th மாடியா. மேல ஒரு 10-11 மாடிக்கு மேல 169, 168 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க சாப்பாட கீழே வராம எல்லாத்தையும் சாப்பிடறாங்க போல தெரியுது. அவங்க தான் கம்யூனிகேஷனும் கீழே வராத மாதிரி தடுக்கிறானுங்க, மேல இருந்து கீழே வரக்கூடிய செய்தியையும் தடுக்கிறானுங்க. ஆனா அனுபவக்காரர்கள் சில பேர் நமக்கு நியூஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வலிமையோட இருக்கும்படி நம்மள கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஏதாவது ஆக்ஷன் இறங்குவாங்கன்னு நம்புறதா மேல இருக்கிறவ சொல்லுவா. அப்புறம் அந்த அனுபவக்காரர்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணாத சில பேரோட அடையாளத்தை சொல்லி அவன் எங்க இருக்கிறான்னு விசாரிச்சிருக்காங்க. ஊனமானவன் ஒத்தவ இருக்கிறானா, அவன் ரூல்ஸா ஃபாலோ பண்றது இல்லையா? அப்புறம் கண்ணு கோண கண்ணி ஒருத்தி இருக்கிறாளா, அவளும் ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்றது இல்லையா? 176th மாடியில இந்த சேட்டையை பண்ணவங்க அவங்க. அப்புறம் 98th பிளாட்ஃபார்ம்ல நல்லா ஜெய்சாண்டிக்கா ஒருத்தர் இருந்திருக்கிறான். கூட இருந்த தன்னோட பிளாட்ஃபார்ம்ல இருந்த இன்னொரு செல்மேட்ட ஒரு பையனையே ரேப் பண்ணிருக்கிறாப்ல 98th பிளாட்ஃபார்ம்ல. இந்த மெசேஜ் நீங்க கீழே பாஸ் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் இது தெரியணும். இவங்க எல்லாம் ஆபத்தானவங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. கூடவே 4th ஒரு செய்தி வருது. 24th பிளாட்ஃபார்ம்னு ஒரு செய்தி வருது. இவங்களுக்கு பயம். 24th மாடியில இருந்த குண்டான ஆள் ஒருத்தர், மொட்டைய ஒருத்தர் இறந்து போனவர்களோட சாப்பாட சாப்பிட்டான் அப்படின்னு நியூஸ் வருதுங்க. அந்த நியூஸ் அந்த அம்மா சொல்லிவிட்டு கீழே இருக்கிற இவருமே குண்டா தெரியறாரு, மொட்டையா தெரியறாரு. ஆமா, நீங்க போன பிளாட்ஃபார்ம் எதுல இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்குது அந்த அம்மா. இவங்க ஆக்சுவலா இருந்தது 24,
இவரை பத்தி தான் கம்ப்ளைண்ட் வருது. ஆனா இவரு யாரு நம்ம ஹீரோயின், நாங்க 40th இருந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிக்கிறா. 46th மாடியில இருந்தோம் சொல்லி சமாளிக்கிறா. நீங்க எத்தனாவது மாடி அப்படின்னு கேட்டா அவ 74th மாடின்னு சொல்ற. நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம மொட்டையன ஹீரோயின் காப்பாத்திட்டா. மொட்டையனுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் தப்புதான், நல்ல சொகுசா மேல இருக்கும்போது நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணல, இப்போ அதோட வழி என்னங்கறத புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் சட்டத்தை ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா எனக்கு நேரம் ஒருவேளை சோறு கிடைச்சிருக்கலன்னு வருத்தப்படுறாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாம் மேல இருக்குங்கிற தெனாவட்டில் கீழே இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தின்னுகிட்டே இருந்தா கீழே இருக்கிறவன் ஜெத்துக்கிட்டே தான் இருப்பான். இதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன், ஆனா ரொம்ப லேட் ஆகி போச்சுன்னு வருத்தப்படுறேன். அன்னைக்கு தான் சில உண்மைகளை நம்ம ஹீரோயின் கிட்ட ராத்திரி சொல்றாருங்க. இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, பிசினஸ் பண்ணிருக்கிறாரு, பிசினஸ்ல தோல்வி. பொண்டாட்டி புள்ளையும் இவரை வேண்டான்னு வெட்டிடுச்சு. மறுபடியும் அப்பா அம்மா கூட தங்கும் போதுதான் அந்த பிரச்சனை. இப்படி போறதுக்கு வேற இடம் இல்லாம தங்குறதுக்கு வேற இடம் இல்லாம இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் போலங்க. பசி தாங்க முடியாம தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு பாவம் அவரு இறந்து போயிடுறாரு. மேல இருந்து கீழே விழுவாரு பாருங்க, ரண கொடூரமா இருக்கும். கீழே விழுகும் போது கீழே இருக்கிற ஒவ்வொரு மாடியிலையும் வினோதமா நிறைய பேர் இருப்பாங்க, அதை எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் அந்த 333 மாடிகளையும் கடந்து இன்னும் கீழே வந்து அது விழுங்க லாங் ஷாட்ல நமக்கு காட்டுவாங்க. அப்படி கீழே விழுகிற இடத்துல ஏகப்பட்ட பேர் நிக்கிறானுங்க. 330 மாடி பூமியை தோண்டி கீழே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தாண்டி கீழே அண்டர் கிரவுண்ட்ல நிறைய பேர் இருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது 51st பிளாட்ஃபார்ம்ல எந்திரிக்கிறா. எதுக்க ஒரு கையில்லாத ஒருத்தி இருக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே எப்பேற்பட்டவங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோயின் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு மதிக்கிறவ, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு நம்புறவ. ஆனா அந்த ஒத்த கையில்லாதவ எப்படி என்னன்னு தெரியல. மேல இருந்து நீஸ் வருது, சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்களை பத்திய டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு கிளாரிட்டியா கிடைக்கல. ஏன்னா ஒரு மாசம் முடிஞ்சதும் பிளாட்ஃபார்ம் நம்பர் மாறிடுதா, யாராரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க இல்லங்கிறத கண்டுபிடிக்கிறது சிரமமாயிடுது. மேல 1st பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே 71st பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருமே ஒன்னு சட்டத்தை மறுக்கிறவங்களா இருக்கிறாங்க, இல்ல புதுசா வந்தவங்களா இருக்கிறாங்க. புதுசா வந்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்ம பாக்கணுங்கிறப்பல கீழ இருந்து ஒருத்தர் சொல்றாரு. இந்த கையில்லாத பொண்ணு புதுசா வந்த பொண்ணா இருப்பாளும் சொல்லிட்டு அவளுக்கு சில விதிமுறைகளை எடுத்து சொல்றா. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நமக்கு சோறு கிடைக்கும், ஃபுட் மேல இருந்து கீழே வரும், நாம என்ன ஆர்டர் பண்ணமோ அதை மட்டும் தான் நாம சாப்பிடணும். ஆமா, நீ என்ன ஆர்டர் பண்ணிருந்த அப்படின்னு விசாரிக்கிறா. ஆனா அவ பயந்துகிட்டு கீழேயே பாத்துக்கிட்டு இருப்பா. பிளம்ஸ் பழத்தை ஆர்டர் பண்ணிருக்கா. பிளம்ஸ் பழமா, பிடிச்ச வர சாப்பிடு, அதன் பிறகு நீ வேற ஏதாவது டிஷ் சாப்பிடறதா இருந்தா அந்த ஃபுட்டுக்கு சொந்தக்காரர் இருப்பார்ல அவரு நீ சாப்பிடுன்னு உனக்கு கொடுத்தா சாப்பிடலாம். இல்ல இறந்து போனவங்களோட சாப்பாடு கீழே வரும் இல்லையா, அவங்க சாப்பாடை நீ எடுத்துக்கிட்டு உன் சாப்பாடை கீழே வச்சுட்டாலும் ஓகே தான், அந்த மாதிரி மாத்திக்கிட்டா மட்டும்தான் உன்னால சாப்பிட முடியும்னு எடுத்து சொல்றாங்க. இவகிட்ட அந்த தீப்பத்த வைக்கிற லைட்டர் இருக்குது, நம்ம மொட்டையை பயன்படுத்திக்கிட்டு இருந்த லைட்டர் தான். அதே மாதிரி இந்த இடத்துக்கு அவங்க அனுப்பும் போது உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒண்ண எடுத்துட்டு போலான்னு வேற சொல்லியிருப்பாங்க. நம்ம மொட்டையன் லைட்டரை செலக்ட் பண்ணியிருந்தான். இந்த கையில்லாத பொண்ணு தலவாணியை செலக்ட் பண்ணியிருக்கிறா. தலவாணி இல்லாம அவளுக்கு தூக்க வராதான். சில பேர் கோடாரி கத்தின எல்லாம் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்தந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க ஆயுதமா கேட்டிருப்பாங்க, விவரம் தெரியாத இந்த மாதிரி பொண்ணுங்கதான் இப்படி தேவையில்லாத ஐட்டத்தை கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அவளோ தலவாணி இல்லைனா எனக்கு தூக்க வராது அப்படின்னு சொல்றா. பாவம் கையில்லாதவ. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த உருண்டை இருந்துச்சு, கூடவே ஒரு சிக்கன் பீஸ் விழுந்து கிடக்கும், அதை தூக்கி போட்டு உருண்டையை சாப்பிடுறா. அந்த பக்கம் அவளுக்கு பிடிச்ச பிளம்ஸ் பழம் வந்துருக்கு, ஆனா ஒரு மாதிரி சாப்பிடுற ஸ்டேஜ்ல இல்ல, அவளுக்கு சாப்பிட மனசு இல்லாம அப்படியே வச்சிடறா. பரவாயில்ல விடு, நாளைக்கு நீ உனக்கு சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் பார்த்தா 54th பிளாட்ஃபார்ம்ல சட்டத்தை ஃபாலோ பண்ணாத ரவுடி பையன் இருக்கானா. ஆனா விசுவாசக்காரர்கள் மாதிரி அவன் நடிச்சிருக்கான். பிளாட்ஃபார்ம்ல இருந்த கூட இருந்த ஒரு செல்மேட்டு கண்டுபிடிச்சாப்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி நடிச்ச பையன் போன மாசம் 8th மாடியில இருந்திருக்கான் தெரியுமா, 2nd மாடியில இருந்திருக்காங்க. மொத மாடி கெடுத்து 2nd பிளாட்ஃபார்ம். ஒட்டுமொத்த ஃபுட்டையும் அவன் நாஸ்தி பண்ணிருக்கான், இஷ்டத்துக்கு தின்னுக்கிறான், சட்டத்தை மதிக்கல. 2nd மாடியில இவ்வளவு தப்பு பண்றான்னா மொத மாடியில இருந்தவங்க மட்டும்தான் அவனை தட்டி கேட்க முடியும். மொத மாடியில இருக்கிற ஆட்களால அவனை சமாளிக்க முடியல. இஷ்டத்துக்கு ஒரு மாசம் செம தீனி பண்ணி மாதிரி தின்னுக்கானா, அவன் தான் இப்ப கீழே மாட்டி இருக்கான். நம்ம ஹீரோயினோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து 3rd பிளாட்ஃபார்ம்ல அந்த பையன் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க விசுவாசக்காரர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பையல தண்டிக்க நாளைக்கு நாங்க கீழே இறங்குறோம், அவன ஒரு வழி பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நானும் கூட வரேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இல்ல இல்ல, ஒருத்த தப்பு பண்றான்னா அவனோட பிளாட்ஃபார்முக்கு மேல இமிடியட்டா வரக்கூடிய 2 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற 4 பேர் மட்டும் தான் வரணும் அப்படின்னு விதிமுறை சொல்லுதான். முதல் முயற்சி செய்ய வேண்டியது இமிடியட்டா இருக்கிற அந்த 4 பேர் தான். எங்களால முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாப்ல விசுவாசக்கார சொல்றாரு. ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க இதுல. ஏன்னா போன மாசம் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காததுக்கு காரணம் அந்த 2nd மாடியில இருந்த அந்த நடிச்ச பயவுள்ளதான். அவனாலதான் நம்ம மொட்டையம்பாவை இறந்து போயிட்டார். விதிமுறைகளை சட்டத்தை ஒழுங்கா யாரும் ஃபாலோ பண்ணலன்னா இப்படித்தான் கீழே இருக்கிறவங்க செத்து போவாங்க. சட்டத்தை ஃபாலோ பண்ற விஷயத்துல பிளாட்ஃபார்ம்கள் வரிசையில மேல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் பொறுப்புகள் ஜாஸ்தி. எல்லாம் கையில் எடுக்கும் போது கண்ட்ரோலா சட்டத்தை ஃபாலோ பண்ணி இருக்கணும்ன்ற பாத்தீங்களா, அந்த பொறுப்பு அவர்களுக்கு அதிகம். புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அந்த ஒத்தகையே புரியுதுங்கிற அப்ள சொல்லுவா. ஆனா கழுத்த அப்பப்போ பட்டனை போட்டுக்கிட்டே இருக்கிறா. உன் கோவை எனக்கு புரியுதுங்கிற அந்த ஒத்தகை பொண்ணு. நம்ம ஹீரோயினும் தூக்கம் இல்லாம கிடக்குறா பாவம். அடுத்த நாள் பார்த்தா மேல
இருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு தலை மட்டும் தனியா வந்து விழும். என்ன எல்லாரும் சந்தோஷப்படுறீங்களே என்னன்னு கேட்டா, பாபின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் ஒரு அனுபவக்காரராம், விதியை ரொம்ப ஃபாலோ பண்றவர். அவருக்கு விதியை ஃபாலோ பண்ணாத ஆட்களை சிறைபிடிப்பதுல விருப்பம் இல்லையா, ஆளை கொண்டுடுவார் போல. அவர் மேல இருக்கிறாரு. இது நல்ல விஷயம்னு எல்லாரும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்க எல்லா பேரையும் பாபிங்கிற அந்த அனுபவக்காரர் வெட்டி வீசிடுவார் போல தெரியுது. அனாய்டட் ஒன்னுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாம தான் புரிதலுக்காக அனுபவக்காரர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தா பழக்கம் போல சாப்பாடு வருது. உருண்டையை நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறா. இந்த பக்கம் பிளம்ஸ் பழத்தை ஒன்னு எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு தான் கட்டில உடைச்சு கையில ஒரு கம்பி எடுக்கிறாங்க. யாரு அந்த ஒத்த கை இல்லாத பொண்ணு? ஹீரோயினுக்கு ஒரு கம்பியை கொடுத்து, நமக்கு கீழே மூணாவது மாடியில் ஒத்தவ இருக்கிறான்ல, அந்த பயில நாம சும்மா விடக்கூடாது, நீரிய நிலநாட்டணும், வான்னு கூப்பிட்டதும் இவளும் ஜரின்னு சாப்பிடறத விட்டுவிட்டு நீதிக்காக கீழே போக தயாராயிட்டா. திடுதுப்புன்னு அந்த ஒத்த கை ஏன் இப்படி முடிவெடுத்தான்னு தெரியல. ஹீரோயினும் ஒரு கை பார்க்கலாமே இறங்கி வராங்க. கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டு, என்ன நீங்க வரீங்க, நாங்க தான் இருக்கமே, நாங்க பாத்துக்குமே சொன்னா, இல்ல நாங்க தான் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஒன்னும் எங்க கூட சேர்ந்து வாங்க, நாலு பேருக்கு பதிலா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஆறு பேரா சேர்ந்து அவனை அடிக்கலாம் கொள்ளலாம். இல்லையா நீங்க இங்க இருந்துக்கங்க, சட்டத்தின்படி நாங்க ரெண்டு பேரும் கீழே போறோம். கீழே ஏற்கனவே ரெண்டு பேர் இருப்பான், மொத்தம் நாலு பேரு கீழே போய் அவனை சமாளிக்கிறோம். ஏன் நாலு பேர் மட்டும் கீழே போகணும்னு விதிமுறை வச்சிருக்காங்கன்னா, ஒரு கால் கீழே நடக்கிற சண்டையில ஏதாவது அவுட்புட் வரும்ல, ஜெயிச்சான் தோச்சான்னு, அந்த விஷயங்களை மேல இருக்கிற மெத்த ஆட்களுக்கு பாஸ் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். எல்லாரும் மொத்தமா இறங்கி வந்து சண்டை போட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா, அப்புறம் ஜெயிச்சது யாரு, தப்பு பண்ணவ யாரு, இந்த இன்ஃபர்மேஷன் அந்த கம்யூனிகேஷன் மேலயோ கீழேயோ போகாம போயிடும். அதனாலதான் இந்த விதிமுறை நாலு பேர் மட்டும் தான் போகணுங்கிறது. உடனே ஒரு தாடிக்காரன், சரி நீங்க போங்க, கம்யூனிகேஷனை காப்பாத்துறதுக்காக நாங்க இருந்துக்கிறோம்னு ஒத்துக்கிறாரு. குருந்தாடியோ, நான் போறேன்னு அவரு கீழே இறங்கிட்டார். அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த ரெண்டு பேர் அவங்களும் ஏறிக்கிறாங்க. மொத்தம் அஞ்சு பேர் இப்போ கீழே இறங்கி போறாங்க. கீழே இறங்கினதுமே ஒரு ஆள் அவன் கொண்டுட்டான். அவனை சமாளிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் போராடி ஒரு முனையில மூணு பேரு பிளாக் பண்றாங்க. ஆனாலும் சாப்பாடு அடுத்த பிளாட்ஃபார்முக்கு கீழே இறங்கும் போது அவன் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆக பாக்குறான். பின்னாடியே அந்த ஒத்த கையை எகிரி குதிச்சு அவனை ஒரு கையிலேயே அடிக்கிறான். அவன் கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு பிங்கால் எடுத்து குத்த போற சமயம் ஒத்த கையை பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆவாரு. ஆனா அதே சமயம் விட்டா எங்க பிங்கானால குத்தி கொண்டுடுவாரோன்னு நம்ம ஹீரோயின் அவ எகிரி குதிச்சு ஒத்த கையை இந்த பக்கம் இழுத்துறா. அங்கிருந்த இன்னொருத்தர் அந்த பயலோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறார். கையில இருந்த பீங்கான வச்சு அவரையும் குத்தி கிழிச்சிடறான், கொன்னுறான். காண்டான நம்ம ஹீரோயின் கம்பி எடுத்து ஓங்கி ஒரு போட அவனை. அவன் ஒரு நிமிஷம் அமைதி அமைதிங்கிறான். என்ன விட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப பலவீனமா இருந்தேன், நான் திரும்ப ரெக்கவரி ஆறதுக்காக கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு மனுச்சிருன்னு கேட்டுட்டு இருக்கிறார். அழுகிறாப்ல ஃபுட் எடுத்து கீழே இறங்க அதுல ஏறி படுத்துக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கிறார். ஆனா அதை பார்த்து விட்டு அந்த ஒத்த கையை அழுகிறா. இல்ல இல்ல எனக்கு கத்துறா, பரவாயில்ல கீழே போனா போயிட்டு போறான், கீழே இருக்கிற ஆட்கள் அவனை பாத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இது அவனை பத்தியது இல்லன்னு சொல்லி ஒத்த கையை கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா நீங்க புதுசா வந்த மாதிரி தெரியலையேன்னு கரெக்டா ஹீரோயின் கேக்குறா. இப்ப இவங்க வந்து சண்டையில வந்து இறங்க நேரத்துல இன்னொருத்தர் இருக்கிறான், ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்கிறார் பாக்குறதுக்கு. அவர் ஒரு பையன். அன்னைக்கு ராத்திரி தான் அந்த ஒத்த கையை தன்னை பத்திய உண்மையை எடுத்து சொல்றா. கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாசமா அவங்க இருக்கிறாளாம். இவங்களோட முதல் நாள் அன்னைக்கு கக்காசின்னு ஒரு பொண்ணு தான், இங்க இருக்கிற சட்டம் என்ன, நிபந்தனைகள் என்ன, ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்றோம், இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அந்த கக்காசிங்கிற பொண்ணும் ஒத்த கையும் சேர்ந்து இவங்களோட ஃபுட் என்னவோ அதை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு இளைஞனை இவங்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட சாகர தருவாயில கிடக்குறான், பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. அதனால அவனோட பங்கு சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டு செத்து போனாங்கல்ல அவங்க சாப்பாடை எடுத்து இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு பார்த்தா அந்த அனுபவக்காரர்கள் யாரோ ஒருத்த வந்தான். அவன் பேரு பாபியா. சட்டத்தை ஃபாலோ பண்றதுல அவர் ஒரு காட்டு மிராண்டியா. ஸ்ட்ரிக்டா ரூல ஃபாலோ பண்ணுவாப்லையா, கொஞ்சம் கூட பிளெக்சிபிளா இருக்க மாட்டாராம். நான் பண்றது தப்புன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கணும்னு முடிவு பண்ணாராம். என் கையை விட்டுட்டாவன்னு எடுத்து சொல்றாங்க. கூட இருந்த கெக்காசி, இல்ல அது தப்புன்னு அவ போராடி இருக்கிறா. அந்த போராட்டத்துல கையை வெட்டின பாபியோட கண்ணை நோண்டி எடுத்துட்டாலாம், அதுக்கு தண்டனையா? அந்த பாபிங்கிறவன் கக்காசிக்கு என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? அவ உடம்புல இருந்து டிரெஸ் உருகி சாப்பாடு கீழே இறங்குது இல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்லயே அவளை கட்டி போட்டு கீழே அமிச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், கீழே போற இடத்துல எல்லாம் எவ்வளவு பேர் அவளை பாத்துருப்பாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கிடக்குறவங்க இடத்துல இப்படி ஒருத்தி ஒட்டு துணி இல்லாம கீழே இறங்கும் போது, அதுவும் கட்டி போட்டப்பட்ட நிலைமையில கீழே இறங்கும் போது எப்படி சீரழிச்சிருப்பாங்க? இப்படி ஒரு கொடுமையான தண்டனைய அந்த ராபிங்கிறவன் கொடுத்திருக்கிறான். அதை நினைச்சு நினைச்சு இவ அழுகிறான். இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா கீழே இந்த பசியை விட வயிற்று பசி பெருசா நினைச்ச சில பேரு அவளை உயிரோட பிச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்படி எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஒத்த கை பாவம், நாம இங்க சேஃபா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுகிற. அப்ப நம்ம ஹீரோயின், பாருமா எல்லா விசுவாசக்காரர்களும் ரூல்ஸ் மதிக்கிறவங்களும் அந்த பாபி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. போன மாசம் ஒருத்த வந்தா விசுவாசக்காரர்கள் ஒருத்தன் தான், சட்டத்தெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னா, மத்தவங்களுக்கு சாப்பாடு போய் சேரணுங்கிறதுக்காக எவ்வளவு போராடனா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் எடுத்து சொன்னா, அவன் போய் சொல்லி இருக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்னு ஒத்த கை கேக்குறா. இங்க இருந்து நாம எப்படியாவது வெளியில போகணும்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. உனக்கு ஒண்ணும் புரியலையா, இங்க இருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது பிழைக்கவும் முடியாதுங்கிற ஒத்த கை சொல்ற. மேல ரொம்ப தூரத்துக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியும், நம்மளால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும், தப்பிக்க முடியும், அதுவும் இடைவேளை போடும் போது நாம தப்பிக்கணும் அப்படின்னு ஒத்த கை சொல்றா. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. ஒவ்வொரு மாசத்தோட முடிவு
முடிவிலையும் பிளாட்ஃபார்மை மாத்துறதுக்காக இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ரீசெட் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கேஸ் அனுப்புவாங்க போல. அந்த கேஸ்ல எல்லாரும் மயங்கிடுவாங்க போல. அந்த கேஸ்ல செவோ ஃபுளோரைன் ஏதோ ஒரு வேரியண்டா பயன்படுத்துறாங்களாம் கெமிக்கல். அந்த கேஸை போட்டு நம்மளை தூங்க வைக்கும் போது எப்படி நாம அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுன்னு கேப்பா. ஒவ்வொரு மாசமும் அதைத்தான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வரைக்கும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்படி அவங்க கேஸ் அடிக்கும் போது நாம இன்னும் உன்னிப்பா கவனிச்சோம்னா தப்பிப்பதற்கான வழி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப எடுத்து சொல்றேன். மேல அந்த பாபிங்கிறவ என்ன பண்றான்னு பாருங்க. ஒரு பயல நடுவுல கட்டி தொங்க விட்டு அறுத்து கொள்றான். வந்துட்டானுங்க, பக்கத்துல வரானுங்க, நாம இன்னும் கீழே இறங்கி போயிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட நாம மாட்டக்கூடாது. 46th பிளாட்ஃபார்ம்ல சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒருத்தர் இருக்கிறான். அவனும் அந்த பாபியோட டீமுக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்கும். அந்த சான்ஸை பயன்படுத்தி நாம கீழே போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் கூட்டிட்டு போகணுமான்னு நம்ம ஹீரோயின் கேட்டா ஒத்த கை முழிக்கிறா. சட்டத்துக்கு கட்டுப்படாத அந்த ஒருத்தனை சாப்பாட்டோட கீழ் பகுதியில கட்டி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா கீழே அனுப்புறான் அந்த பாபிங்கிறவன். தங்களை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக, சட்டத்தை மதிக்கலைன்னா என்ன நடக்குங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த மாதிரி அவர் பண்றாரு போல. பாபி நல்லவரா கெட்டவரா ஒன்னும் புரியல இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு அந்த பாபியோட சாப்பாட்டோட கீழே இறங்குறாங்க. கண்ணு நோண்டப்பட்ட பாபி கட்டு போட்டுட்டு தான் கூட இருக்கிற ஆட்களை வச்சு ஏதோ பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் அவர் இறங்கி வரதுக்கு முன்னாடியே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஆட்களை பத்தி விசாரிச்சு தான் வருவார் போல. அப்படித்தான், நீங்க ரெண்டு பேரு ரொம்ப பிரேவா தைரியமா சட்டத்தை மதிக்காத ஒருத்தவங்க கூட சண்டை போட்டீங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அந்த தைரியத்தை பாராட்டி இன்னைக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு கொடுக்கப்படும், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. புடிச்சதை சாப்பிட்டுக்கலாம், சரக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நல்லா சாப்பிடுங்க, நல்லா நீங்க பலமா இருந்தாதான் சட்டத்தை மதிக்காதவங்கள எதிர்த்து நம்மளால சண்டை பண்ண முடியும் அப்படிங்கிறாப்புல பேசுறாரு. அடுத்து 2 நிமிஷத்துல சாப்பாடு கீழே இறங்கினதும் டப்புன்னு நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரை புடிச்சுக்கிறாரு. எல்லா பேரும் அதே பிளாட்ஃபார்ம்ல நின்னுக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது, ஒரு ஆளை தண்டிக்கணும்னா மேல இருக்கிற அந்த 4 பேர் தான் அந்த தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனா நீங்க அதுக்கு மேல 3rd மாடியில இருந்தவங்க, நீங்கயே இறங்கி வந்தீங்க. அங்க ஒரு குருந்தாடி இருப்பாப்ல, ஐயா நீங்க சொல்றது சரிதான், நானும் இந்த சட்டத்தை எடுத்து சொல்லி இது தப்புன்னு சொன்னேன், ஆனா அவங்க ஒத்துக்கல அப்படிங்கிறாரு குருந்தாடி. நாங்க சொன்னங்க அவங்க கேட்கலங்கன்னு அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. சொன்னா மட்டும் போதுமா, அவங்களை தடுக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கணுமா இல்லையான்னு பாபி கேக்குறாரு. அவங்க சண்டை போட கீழே இறங்கும் போது நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கம்யூனிகேஷன் செயின் உடையாம பாத்துக்கிட்டேன் அப்படின்றவன். இதுக்கு பேர் தைரியமாடா, சான்ஸ் கிடைக்கும் போது நீ இறங்கிக்கிட்ட, நீ எல்லாம் ஆம்பளை ஆடான்னு கேக்குறாரு. நாளைக்கு நீ சாப்பிறது நல்லா சாப்பிட்டுக்க தம்பி, ஏன்னா அதான் கடைசி சாப்பாடு, அதன் பிறகு நாளைக்கு உனக்கு தண்டனை கொடுக்கப்படும் டாப்ல பாபி. நீ பண்ண 2 தப்புக்கு உனக்கு மரண தண்டனைங்கறாப்ல. என்ன 2 தப்புன்னு கேட்டா, 1 கீழே இறங்கி கட்டுப்படாதவன நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும், நீ கீழே இறங்கல. 2 தண்டனை 3rd மாடியில இருந்தவங்க இறங்கி வரும்போது அவங்களை நீ தடுத்து இருக்கணும், அதை நீ செய்யல, அதுக்காக உனக்கு மரண தண்டனைங்கறாரு. அடுத்து ஒரு குருந்தாடி, நீ ரூல்ஸ் படி அடங்காதவன அடக்குறதுக்கு கீழே போன, அந்த விஷயத்துல நீ தப்பிச்சிட்ட, ஆனா இவங்க ரெண்டு பேரும் 3rd மாடியில இருந்து இறங்க வந்தாங்கல்ல, அவங்களை நீ தடுத்து இருக்கணும், தடுக்கல, அந்த குத்தத்துக்கு உனக்கு ஒரு கை வெட்டப்படுங்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு கீழே இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த வெள்ளமுடி காரி ஒருத்தி இருப்பா, அவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா அப்படின்னு அவன் கத்துவான் குருந்தாடி. அவங்களுக்கு மேல என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கரெக்டா வந்து சேர்ந்திருக்காது, அதனால அவங்களுக்கு தண்டனை இல்லைங்கிறாரு பாபி. நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ பட்ட தப்புக்கு உனக்கு ஒரு கை வெட்டப்படுங்கிறாரு, 3rd மாடியில இருந்து கீழே இறங்கி போனான் இல்லையா, நீதியை நிலநாட்ட அதுக்கு தண்டனை. நாங்க சட்டத்தை ஃபாலோ தான் பண்ணோம், அதுக்காக கையெடுப்பியான்னு கேட்டா இல்ல, நீ சட்டத்தை மீறி இருக்கிறேங்கிறாரு பாபி. அடுத்து இந்த பொண்ணுகிட்ட வந்து, இவ்வளவு நடந்தோம் ஒரு கையை இழந்தோம், நீ இன்னும் பாடத்தை கத்துக்கலையே அப்படின்னு கரெக்டா கேக்குறாரு பாபி. இவதாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ 2 தப்பமும் பண்ணிருக்கிற, உனக்கு இன்னும் கொடூரமான தண்டனை கொடுக்கப்படுங்கிறார். அதுவும் அந்த ஒத்த கைக்கு கூட ஒரு பொண்ணு தங்கி இருந்தால, நம்ம பாபியோட கண்ணை நோண்டி எடுத்தாலே அவளை எப்படி தண்டனை கொடுத்தானோ அதே தண்டனை இவளுக்கு கொடுக்கப்படும் சொன்னதும் அவ அழுகுறாங்க பாவம். அப்பதான் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பையன், அவங்கள கொலை செய்யாம ஃப்ரீயா விட்டீங்கன்னா அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு அவங்க ராத்திரி பேசிக்கிட்ட மேட்ர அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் அழகா எடுத்து சொல்றான். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்ததுங்கிறாப்ல, நான் தூங்கிட்டே நினைச்சு அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நான் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை சொல்லுவான்னு பார்த்தா, நாய்க்கறியை சாப்பிட்டா தப்பிச்சிடலாம், ஆனா நான் நாய்க்கறி சாப்பிடல அப்படி இப்படின்னு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறதுனால என்னென்னமோ சொல்றான். அவன் கேட்ட விஷயத்த அவனால சரியா சொல்ல முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பின்னு பாபி அதை பெருசா கண்டுக்கல. தண்டனையை நிறைவேற்ற நேரம் வந்துருச்சு. மேல இருந்து சாப்பாடு கீழே இறங்கி வருது, கையை நல்லா இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க நம்ம ஹீரோயினோட கைய. கரெக்டா சாப்பாடு இறங்கி வர கையெலும்பு நொறுங்குற சத்தம் கேக்குது, கையை வெட்டப்பட்டுச்சுங்க, ஹீரோயினோட கை போச்சு. அடுத்து கூட இருந்த அந்த ஒத்த கைக்கு தண்டனை கொடுக்கப்படணும் இல்லையா, சொன்னபடியே அவங்களை அந்த சாப்பாடோட கட்டி வச்சு உடம்புல ஒட்டு துணி இல்லாம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு கீழே பாபி இறக்கி விட்டுட்டான். அப்பப்போ நிறைய சின்ன பசங்க விளையாடுறாப்லயும் நமக்கு காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு சரியா நமக்கு ஒன்னும் புடிபடல. புரியுதுங்க, சின்ன பசங்க கிட்டயும் அந்த பிரச்சனை இருக்குது. சின்ன பசங்க நிறைய பேர் இந்த சறுக்கி விளையாடணும் ஆசைப்படுவாங்கல்ல, அப்போ ஒழுக்கத்தோட வரிசையா கியூல நின்னு ஒவ்வொருத்தரா சறுக்கிட்டு போனா பிரச்சனை இல்ல. ஆனா ஒழுக்கம் தவறி போட்டி போட்டு சறுக்குறேன்னு கண்ணா பின்னான்னு மோத ஆரம்பிச்சாங்களா, அவங்களுக்குள்ளேயோ மிதிபட்டு மூச்சடிபட்டு அந்த குழந்தைகளும்
பேலன்ஸ் ஆக வேண்டிய சூழல் வரலாம். ஒழுக்கம் எல்லா இடத்துலயும் முக்கியங்கிறாப்ல காட்டுறாங்க. ஒரு மாசம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது 72வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறார். கூட ஒரு பெரியவர் இருக்கிறார். அந்த பெரியவர் கிட்ட என்ன முத மாசமானு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறார். மேல இருக்கவங்கிட்டயும் பேசாத, கீழே இருக்கவங்கிட்டயும் பேசாத, அனுபவத்துல சொல்றேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் இதுக்கு முன்னாடி 203வது பிளாட்ஃபார்ம்ல இருந்தானா, சாப்பாடே வரலையா, சும்மா சும்மா சட்டம் சட்டம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சத உறுதிப்படுத்திருக்கணுமா இல்லையா, ஏன்படுத்தல அப்படின்னு கீழே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க உள்ள வரும்போது ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிருப்பாங்களே, என்ன பொருளை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா பெரியவர் கத்தி எடுத்து காட்டுறாருங்க. ஆளு விவரமானவர் தான் போல. நான் கொஞ்சம் அதை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்க அவரும் கொடுக்கிறார். இடைவேளையில எஸ்கேப் ஆகணும்னு அந்த ஒத்தக்கை சொல்லிட்டு போனால அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. தொடர்ந்து நாம கீழே போயிட்டே இருக்கிறோம்னு அந்த ஒத்தக்கை பொண்ணு சொல்லியிருப்பா. டிராவனிங் டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பா. அதோட அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் இனிதான் இவ கண்டுபிடிக்கணும் தெரியல. இவங்க ஃப்ளோருக்கு ஓரளவு சாப்பாடு நல்லா தாங்க வருது. கொஞ்சம் சாப்பிட்டு போட்ட மிச்சம் மிச்சமா கொஞ்சம் வரும். பெரியவர் சும்மா ஜம்முன்னு உட்காந்து பிடிச்சதெல்லாம் மிச்சம் மீதி கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த பெரியவரை பார்த்து இவ முடிவு பண்ணிட்டா கீழே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. எதுக்கு இருக்க பெரியவரை பார்த்து எப்பா நீனு எங்க கூட வந்துரு, ஏன்னா நீ சட்டத்தை மீறி இருக்கிற, நாளைக்கே இவங்க கீழே இறங்கி வந்து ஒன்னு கொண்டு வாங்கிய கூட வரையா அப்படின்னு கூப்பிட்டா பெரியவர் ஓகே அப்படின்ட்டாப்ல. தான் கூடயே அந்த மொட்டையனையும் வர்றாப்ல இவளுக்கு ஒரு நினப்பு. கீழே தான் நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன்னு ஒருத்தையும் போட்டுட்டு இருந்தால 201வது நான் மாடியில் இருந்தேன், 201 பிளாட்ஃபார்ம்ல நான் இருக்கும்போது சோறு வரல, நான் எப்படா சட்டத்தை ஃபாலோ பண்ணுவேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார்ல, ஒரு கண்ணாடி போட்டவர் கீழே கருப்பா, அவர் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். நான் ஒன்னும் சட்டத்தை ஃபாலோ பண்றவ இல்ல. ஆனா சட்டத்தை ஃபாலோ பண்ற அந்த பாபி குரூப் கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆனும்னா நீ குரூப்ல இருந்தாதான் அது உனக்கு சாத்தியம். எங்களோட சேர்ந்துருன்னு கூப்பிட அவனும் ஜெரின்னு அழகா அதுலயே உட்காந்துக்கிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே ஜம்முன்னு மூணு பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சாப்பிடல. கீழே இருக்க ஒருத்தன் நான் விசுவாசி, நான் சட்டத்தை ஃபாலோ பண்றவன், இதுக்கு நான் கூட சண்டை போடுவேங்கிறான். அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒருத்த ஒருத்தி நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவ ஏறி நின்னுக்கிட்டா. கூட்டத்துல இப்போ நாலு பேர் வந்துட்டாங்க. அடுத்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு வயசான அம்மா, அவங்களும் இவங்க டீம்ல சேர்ந்துடுறாங்க. இப்ப குரூப்ல அஞ்சு பேர். கண்ணாடி போட்டவரோ அந்த இன்னொருத்தவன் நம்ம கூட ஜாயின் பண்ணல, அவனை கொண்டுடலாமான்னு கேட்டா சச்ச நாம அந்த மாதிரி செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுவா. அதே சமயம் அந்த பாட்டிமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அவ மேல ஓங்கி ஒரு அடி. கீழே ஒருத்தன் நாம இஷ்டத்துக்கு நடந்துக்கணும், சாப்பிடுற சாப்பாட்டுல சுதந்திரம் இல்லைனா எப்படி அப்படி இப்படின்னு டயலாக் பேச இவனை நம்ம குரூப்ல சேர்த்துக்கலாமேனு குரூப்ல சேர்த்துக்கிறாங்க. ஒரு பன்னிக்கறி மேல ஏறி நிக்கிறான் பாருங்க, எப்படி நிக்கிறான் பாருங்க அவன். இப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் பல பேரை ஒண்ணு சேர்க்கிறாங்க. இப்ப எவ்வளவு பேர் ஒன்னா கீழ இறங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு பெயிண்டிங் கணவச்சவங்க இது போதும், போதுமான ஆட்கள் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நாம எங்க இறங்கிக்கலாம்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் எல்லாரும் இறங்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை பாத்துக்கிட்டே இவ வரா. ஏன் அந்த பெயிண்டிங்கை பார்த்து இவ ரொம்ப ஃபீல் பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் புரியப்படல. இவங்க இறங்கின அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பாட்டி உங்க எல்லாருக்கும் என் வீட்டுல நான் வரவேற்கிறேன்பா அப்படின்னு கூப்பிட்டா மூடிட்டு போடி அப்படின்னு ஒருத்தன் திட்டுறான். ஏ பெரியவங்க பார்த்து பேசுங்கன்னு கூட்டத்துல சத்தம் வரும், போங்கராடே அப்படின்னு திமிரா தான் பேசுறாங்க. அதே கூட்டத்துக்குள்ள சட்டத்துக்கு கட்டுப்படாம இஷ்டத்துக்கு தின்னுட்டு நடிச்சான்ல ஒருத்தன் பிளாட்ஃபார்ம் ரெண்டுல இருந்துகிட்டு, அவனும் அங்கதாங்க இருக்கிறான். ராத்திரி ஃபுல்லா அந்த பெரியவர் பாட பக்கத்திலேயே அந்த பாட்டி ரசிக்கன்னு சிறப்பா போச்சு. டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த நாள் மேல இருந்து ஏதோ கலவரம் நடக்கிறது புரியுது உங்களுக்கு. இனையா நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம பாபி டீம் இருக்காங்கல்ல, அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் குப்பையில கொட்டிட்டு ஏறி ஏறி நின்னுக்கிறாங்க. ஏன்னா நிக்கிறதுக்கு இடம் வேணும் சொல்லி அப்படி இறங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு ஃபுளோர்லயும் சில பேரை இறக்கி விட்டுக்கிட்டு பாபி வராரு. இறங்கி சாப்பாட காலி பண்ணிட்டாங்க. இவங்களோட பிளாட்ஃபார்முக்கு மேல் பிளாட்ஃபார்ம்ல பாபி இறங்கிட்டாரு. கீழே வெறும் பாத்திரம் மட்டும்தான் இறங்கி வருது. இதே மாதிரிதான் டெய்லியும் நடக்கும். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு மாசம் ஃபுல்லா உங்களை நாங்க பட்னி போட போறோம். மாசத்தோட கடைசி நாள் அன்னைக்கு நீங்க சாப்பாடு இல்லாம டயர்டாய் கிடக்கிறப்பதான் மொத்த பேர் இறங்கி உங்களை வேட்டையாட போறோங்கிறாரு பாபி. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்பா எங்களுக்கு கீழே இன்னும் எவ்வளவோ பிளாட்ஃபார்ம்கள் கீழே போய்கிட்டே இருக்குது, எவ்வளவோ மாடிகள் கீழே போய்கிட்டே இருக்குது, எங்களை தண்டிக்கிறமே என்ன, நீ ஒரு பருக்க சோறு கூட மிச்ச வைக்காம கீழே அனுப்புற. அப்ப எங்களுக்கு கீழே இருக்கிற ஒன்ன மாதிரியே சட்டத்தை ஃபாலோ பண்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் பட்னி போட போறியா, அவங்களுக்கு எதுக்கே அந்த தண்டனை கொடுக்கறேன்னு கேட்டா அது தண்டனை இல்லையா தியாகமா, உங்களை அடக்கிறதுக்கு அந்த தியாகம் தேவை அப்படிங்கிறாப்ல மேல இருந்து பாபி சொல்றான். பேசாம நீங்க எல்லாரும் சரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை மட்டும்தான் கொடுக்கப்படும், உயிர் எடுக்க மாட்டோங்கிறாப்ல பாபி சொல்ற. எப்ப ஆஃபர் நல்லா இருக்கேப்பான ரெண்டு பெரியவங்க பேசுவாங்க, போங்கடான்னு வெளியில தள்ளி விட்டுறாங்க. இந்த கலவரத்துல சாப்பாட்டு தட்டு கீழே இறங்கும் போது இவங்கள சில பேரு அதுல ஏறி கீழே இறங்கி போயிடுறாங்க. எதுக்குடா வம்புன்னு இப்ப சாப்பிட முடியாம என்னையா பண்றது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பெரியவர் வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, அந்த பாபியை வெறுப்பேத்துறாப்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன், நாம ஏன் கீழே இறங்கி போக கூடாது, கீழே இறங்கி போகும்போது யாரெல்லாம் சட்டத்தை ஃபாலோ பண்றாங்களோ விசுவாசிகள் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டு நாம ஏன் தின்னக்கூடாதுன்னு கேக்குறாப்ல. மித்த ஆட்கள் எல்லாம் சிரிப்பானுங்க, நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிதான் பாத்திருக்கிறாங்க. டே குருடா கேட்டுச்சா பாபி, கீழே நாங்க போறோம், உங்க சட்டத்தின் விசுவாசிகளை நாங்க
அங்க கொன்னு சாப்பிட போறானு சொல்லி சிரிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, அதை செய்யவும் செய்யறானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடறது இல்ல. மனித கறியை சாப்பிட மாட்டேன்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. நாட்கள் ஓடுது, சாப்பிடாம பட்டினி கிடந்து அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஆனா மீதி ஆட்களோ பிளான் பண்ணாப்ல விசுவாசக்காரங்களை கொன்னு அவங்க கறியை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங்கை பார்த்து இவங்க மிரட்சி ஆனாங்கல்ல, அந்த பெயிண்டிங் நம்ம ஹீரோயினோட தான் போல தெரியுது. அவளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, ஆனா அது இந்த கதைக்கு முக்கியம் இல்லைன்னா நான் அதை பத்தி பேச போறது இல்ல. முக்கியம்னா நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பெயிண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது, அதை எடுத்து உள்ள சொருகி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட வந்த அந்த கூட்டம் அதுல ஏறி அடுத்தடுத்து கீழே போய் கீழே இருக்கிற விசுவாசக்காரங்களை கொன்னு சாப்பிடலாமேனு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை பாபி அடியாட்களோட களத்துல இறங்கிட்டார். விசுவாசக்காரர்களுக்கும் இவங்களுக்கு நடுவுல ஒரு பயங்கர சண்டை. இவன் எந்த டீம், இவன் யார் அடிக்கிறான், எந்த வித்தியாசம் தெரியாம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. பெரியவரும் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நடக்கிற கூத்த மூலையில் நின்று கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அவங்க பங்குக்கு நல்லா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு என்னன்னு தெரியாம தன்னை நேசிச்ச பாட்டிமாவியே கத்தியால பெரியவர் குத்திடுறாரு. பாவம், அந்த சண்டையில அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்தாப்லயே நடந்து வரான். அன்னைக்கு இவகிட்ட போய் பிச்சை கட்டமேனு நினைச்சான் போல. நம்ம ஹீரோயினோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறா. பெரியவர் ஒளிஞ்சிட்டு இருந்தாருல, அவர் அவரோட கத்திய ஹீரோயின் கையில கொடுக்க ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து தாடிக்காரனை குத்தி போறா. அந்த பெயிண்டிங்கை ஏன் நீ எடுத்து ஒளிய வச்ச, அந்த பெயிண்டிங் ஏன் உனக்கு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த தாடிக்காரன் கேக்குறான். அதான் நடிச்சானே, நடிச்சு நிறைய பேர் ஏமாத்தினால அந்த பையன். சண்டையில நம்ம பாபிக்கும் கையில கால எல்லாம் அடிபட்டுருச்சு, ரத்த கலரியா ஆயிடுச்சு சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து விழுகிறானுங்க. 2 நிமிஷம் டைம் முடிஞ்சதும் அப்படியே லிப்ட் மாதிரி அது கீழே இறங்கும். அது மேலேயே விழுந்து கிடந்தவங்க எல்லாம் அப்படியே கீழே போய்கிட்டு இருக்காங்க. இங்க மிச்சம் இருந்து எந்திரிச்சு நின்ன ரெண்டு பேரும் யாருன்னா, ஒண்ணு நம்ம பெரியவர், இன்னொன்னு நம்ம ஹீரோயின். அப்புறம் உயிரோட இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னா, நம்ம பாபி காலில் அடிபட்டு கத்திக்கிட்டு இருக்கிறார். ஹீரோயின் கையில கத்தி இருக்குது. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கிற, என்ன கொன்னுடுன்னு பாபி கேப்பாப்ல. இல்ல இல்ல, உன்னை கொல்ல போறது இல்ல, உன்னை உயிரோட வச்சுக்க போறேன். நீ தின்றதுக்கு உன்னோட உடம்புல இருந்து சதைய வெட்டி உனக்கே நான் சாப்பிட கொடுக்க போறேன். அந்த குருஜி உருவாக்குன அந்த சட்டத்தை தானே நீ ஃபாலோ பண்ற. குருஜி மாதிரியே நீயும் உன் சதையவே சாப்பிட்டு சட்டத்துக்காகவே நின்னு காட்டு. சட்டம் தானே உனக்கு எல்லாம், கொஞ்சம் கூட தயவு தாச்சனை காட்ட மாட்டேன்ல, இந்த மாதிரி நான் உன்னை படுத்துட்டுமான்னு கேக்குற. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட டிராயிங் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா இங்க வந்து நம்ம ஹீரோயின் சேர்ந்ததுக்கான காரணம் இவளேதான். இவளா விருப்பப்பட்டு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கா. தான் பண்ண ஒரு தப்போட குற்ற உணர்ச்சியை தாங்கிக்க முடியாம தான் இங்க வந்து அவ சேர்ந்திருக்கா. அப்புறம் பார்த்தா அடுத்த சில மணி நேரத்துல அந்த கண்ணில்லாத பாபி இறந்து போயிட்டாப்ல. அவர் பாடியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. நான் கீழே போறேன், நீங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவா. பெரியவரோ, இல்ல இந்த மாசம் தான், நான் இங்க இருந்ததுலயே ரொம்ப விறுவிறுப்பான மாசங்கிறாரு அவரு. இந்த சிறைச்சாலையில இருந்து கூட நீ தப்பிச்சிடலாமா, ஆனா நம்ம மனசுங்கிற சிறைச்சாலையில இருந்து நம்மளால எப்பவுமே தப்பிக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவர் கேக்குற. நம்ம ஹீரோயின் அவளோட டிராயிங்க கண்ணா பின்னானு பிச்சு எரியிற. கரெக்டா அந்த கேஸோட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கிறது. கேஸ ரிலீஸ் பண்றாங்க, எல்லாரையும் மயக்கமடைய வைக்கிறானுங்க. ஏன்னா மயக்கமானாதான் மாச கடைசியில எல்லாரையும் பிளாட்ஃபார்ம் மாத்த முடியும். அப்ப விவரமா அந்த பெயிண்டிங் வரைகிறாங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்கோட தால் மாட்டுத்தோல் மாதிரி இருக்கும், அது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும், மாஸ்க் மாதிரி கூட அதை பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்து வாயோட தொண்டைக்குள்ள மூக்கு வழியா நீங்க காத்த சுவாசிச்சாலும் சரி, வாய் வழியா காத்த சுவாசிச்சாலும் சரி, எல்லாமே தொண்டையை தாண்டி தானே உள்ள போகும். அங்க அந்த பெயிண்டிங் பேப்பரை உள்ள வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் மயங்கிடுறாங்க, இவ்வளவும் மயங்கிடுறா. மறுபடியும் அந்த சின்ன பசங்களோட சறுக்கு விளையாட்டு கேம தான் காட்டுறாங்க. ஒழுங்கு இல்லாம குழந்தைய நடந்துகிட்டா அங்கேயும் மரணம் தான் கடைசியில மிஞ்சுங்கிறதுக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். அதே சமயம் அந்த பசங்களை பார்த்து ரெண்டு பேரும் நடந்து வராங்க. அவங்கள ஒருத்த மட்டும் உச்சியில ஏறி நின்னு கையசச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பான். அந்த ஒருத்தனை இவங்க தேடி பிடிச்சு அவனோட காதல ஏதோ சொல்றாங்க. உடனே அமைதியா அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வரான். அவன் போறதை பார்த்து மத்த குழந்தைங்க எல்லாம் வருத்தப்படுது. நம்ம ஹீரோயின் லைட்டா முழிப்பு தட்டு முழிக்கிறா. பார்த்தா இவங்க எல்லாத்தையும் மொத்தமா கட்டி புவி ஈர்ப்பு விசையே அந்த இடத்துல இல்லாம பண்ணும் போது வெயிட் ஒரு மேட்டரே இல்ல, எல்லாம் நிலவுல பறக்கிறாப்ல அந்தரத்துல மிதக்கலாம். அப்படி புவி ஈர்ப்பு விசையை இல்லாம செஞ்சு அவங்கள மேல கூட்டிட்டு போது ஒரு குரூப். அவங்க ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்க, இந்த கேஸ்னால அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஃப்ளோரையும் அவங்க கிளீன் பண்றானுங்க. தொண்டையில இவ வச்ச அந்த பெயிண்ட் ஃபில்டர் தான் கேஸ் உள்ள போகாம அவளை முழிக்க வச்சிருக்குது. இவ முழிச்சு பார்க்கும்போது 331 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறா, அடுத்து 332, அப்புறம் கடைசியா 333. நம்ம ஹீரோயினோட பிளாட்ஃபார்ம்ல எல்லா பேருமே புடமா கிடந்தானுங்க. அதனால ஒவ்வொரு மாச கடைசியிலயுமே உயிரோட இருக்கிறவங்களை பிளாட்ஃபார்ம் விட்டு பிளாட்ஃபார்ம் மாத்துவாங்க. செத்து போன படங்களை அதையெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணித்தானே ஆகணும். அப்படித்தான் செத்து போன படங்களை மூட்டை கட்டி இப்ப அவங்க கொண்டு வராங்க. அதுல ஒருத்தியா நம்ம ஹீரோயினும் செத்து போனதா நினைச்சு பணத்தோட பணமா அவளையும் அள்ளிட்டு போறானுங்க. மொத்த பணங்களையும் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கட்டுல இருந்து இவ கொஞ்சம் வெளியில வர 333 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறா. அப்போ அங்க இருந்த ஒரு சின்ன இடுக்குள்ள போய் இவ ஒளிஞ்சுக்கிறா. நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்ல, அதுல டாப்ல ஒரு பையன் வந்தான்ல, அவன ஒரு லேடி கூட்டிட்டு வந்தால அந்த பையனை போய் பாவம் இந்த 333 பிளாட்ஃபார்ம்ல அவன படுக்க வைக்கிறாங்க. திருப்பி அவன் முழிச்சு பார்க்கும் போது சாப்பாடு தண்ணி இல்லாம கண்டிப்பா அவன் பல மாசம் பட்னியா கிடந்து சாகிறது உறுதி இல்லையா. வச்சுட்டு அவங்க கிளம்புறானுங்க. இவன் நினைச்சா அப்படி தப்பிச்சு போறவங்க பின்னாடியே போய் இவளும் தப்பிச்சு போ
போக முடியும். ஆனா இந்த கடைசி பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன குழந்தைய போய் படுக்க வச்சிருக்காங்க. இவனால எப்படி சர்வே பண்ண முடியும்? அதனால அவன காப்பாத்துறதுக்காக வேகமா போவா. அப்படி வேகமா போனவ தெரியாதனமா நங்குனு போய் சோகத்துல முட்டிடுறா. முட்டுன அந்த செகண்ட் அவ தலையில இருந்து ரத்தம் கொப்பளிக்குது. புவியீர்ப்பு விசை இல்லங்கறதுனால அந்த துளிகள் கூட கீழே விழாம அப்படியே காத்துல மிதக்குது. அங்க இருந்து அவனை காப்பாத்தி அவனை எங்கேயாவது கூட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது போய் முட்டத்தான் செய்யறாங்க பாவம். அடுத்து அவன் முழிச்சு பார்க்கும்போது அந்த 333வது பிளாட்ஃபார்ம்ல கடைசி பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறான். சாப்பாட்டுக்காக லிப்ட் மாதிரி ஒன்னு இறங்கி வரும்ல அதுல அந்த சின்ன பையன் படுத்து கிடக்கிறான். இவன் உட்கார்ந்து இருக்கிறா. தான் மடியில அந்த பையனை படுக்க வச்சிருக்கிறான். லிப்ட் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. கடைசியில கீழே வந்து இறங்கிடுச்சுங்க. அப்புறம் சிலர் நடந்து வரக்கூடிய அறிகுறியும் தெரியுது. சுத்தியும் முத்தியும் பாக்குறான். வந்தவங்க எல்லாம் இவள மோந்து மோந்து பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு உன்னோட பயணம் முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த பையனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்பல சொல்லி அந்த பையன்கிட்ட இருந்து இவளை மட்டும் தனியா கூப்பிடுறா. மெதுவா இறக்குறாங்க. அந்த பையனும் இன்னும் அந்த பாத்திரங்களுக்கு மத்தியில படுத்தாங்க. அப்புறம் விருட்டுன்னு பறந்து அந்த லிப்ட் மேல போயிடுச்சு. எப்பவும் போலதான் ஃபுட் அப்ப கடைசியில இவ்வளவு தூரம் கீழே இறங்கி அதன் பிறகு மறுபடியும் மொத மாடியை நோக்கி மேல போகும் போல தெரியுது. சரி இவ எங்க வந்து சேர்ந்திருக்கிறா? 333வது பிளாட்ஃபார்மையும் தாண்டி கீழே இறங்கி வந்திருக்கிறா. சரி இவளை கூட்டிட்டு போற இந்த பொதுமக்கள் யாரு தெரியல. அதன் பிறகு படம் முடிஞ்சு போச்சுங்கிறாப்ல பேரு போடுறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த லிப்ட் இறங்கும் போதும் ஒரு குழந்தையோட ஒரு பெரியவங்க இருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. பல தடவை பெரியவங்க குழந்தைய காப்பாத்தி இருக்கிறாங்க நல்லா தெரியுது. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியிலையும் பிளாட்ஃபார்ம் ஒன்னு பாக்கத்தோட கடைசியில ஒருத்த மட்டும் ஒரு குழந்தையோட தப்பிச்சு வருவான். 333வது பிளாட்ஃபார்மையும் தாண்டி கீழே வருவான். அப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்த குழந்தை மறுபடியும் லிப்ட்ல விருட்டுன்னு மேல போயிடும். ரெண்டாவது பாட்டோட ஹீரோயின் மொத பாட்டோட ஹீரோவை இங்கதான் சந்திக்கிறா. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேக்குறா. அவன அவளை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு பழக்கமா? என்னதான் ஏன் சொல்ல வரீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லாம படத்தை இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. பிளாட்ஃபார்ம் 3 அப்படிங்கிற பாகம் கண்டிப்பா வரும். அதுல இன்னும் பெட்டரா நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் நினைக்கிறேன். படம் புரிஞ்சாப்லயும் இருக்கு, புரியாத மாதிரி இருக்குதா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த 333 பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிற எல்லா பேருக்கும் சோறு சரியா போய் சேரணும்னா என்ன மாதிரி நாம கண்டிஷன் போடணும், சட்டம் போடணும்? சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சில பேர் மேல இருக்கிறவங்க இல்ல முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. அதையும் தாண்டி நாம என்ன மாதிரி சட்டத்தை உருவாக்கி எல்லா பேருக்கும் சோறு போய் சேர்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இல்ல நாம என்னதான் சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை மேல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாத பட்சத்துல கீழ இருக்கிறவங்க கடைசி வரை பட்டினியால சாவது நிஜம்தான், இதை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களும் கமெண்ட்ல உங்களோட பாயிண்ட்ஸ்களை எடுத்து சொல்லலாம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.